மறக்க முடியாத நாள் வந்து கல்யாணம் பண்ணதுதான். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கே உடம்பு சரியில்லை, புரியுதுங்களா? அந்த மாதிரி அவங்களுக்கு, ஏன்னா எப்பயுமே ரொம்ப பாசம், ரெண்டு பேரும் ரொம்ப பாசம். அவங்களே சொல்லுவாங்க, வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க, பொண்டாட்டி வந்த பிறகு பாத்துக்கோ. ஒரு லூசுன்ற வார்த்தைக்கு டைவர்ஸா அப்படி நினைப்பேன் நானு. பொம்பளைங்க கோபம் வரணும், ஆனால் அதிகம் கோபம் வந்து வாழ்க்கை கேள்வியாகிதான். எந்த இடத்துல கோவம் பண்ணும் அந்த இடத்துல கோவம் பண்ணலாம், அமைதி இருக்கிறதுல அமைதி பண்ணலாம். இப்போ அவங்களுக்கு தனி தாக்கம் எடுத்துச்சுன்னா என் பையனுக்கும் தனி தாக்கம் எடுக்குமே, அந்த மாதிரி. இப்போது அவங்களுக்கு தனி தாக்கம் எடுக்கிறது பையனுக்கும் தனி தாக்கம் எடுக்குமே. அதே மாதிரி நைட்டில் கதை சொல்லுவாங்க, ஏதாவது தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு தூக்கம், எனக்கு தூக்கம் இல்லைனா நான் ஏதாவது கதை சொல்லுமான்றது, அந்த மாதிரி அப்படியே போயிட்டு. என் பேர் மகாலட்சுமி. நாங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 27 வருஷமாக பிஸ்னஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம். எப்படி போகுது குடும்ப வாழ்க்கை? ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஓடுது. என்னங்க ஏதோ ஓடுதுன்றீங்க? என்ன சொல்கிறது, படிக்காததுனால எங்களுக்கு அந்த கஷ்டத்தில் ஓடுது. ஏன் படிக்காததுனால கஷ்டம் நினைக்கிறீங்க? என்னால் மேல்கொண்டு படிக்கணும். மேல்கொண்டு படிப்பு வாய்ப்பு இல்லை குடும்ப கஷ்டத்தினால, அதனால தான். இந்த ரெண்டு பசங்க இருக்கிறாங்க, பொண்ணு வளர்த்திக்கிறோம். அத்திப்பட்டில் டிரைவிங் ஸ்கூல் வச்சுக்கிறோம், ஆனந்த் டிரைவிங் ஸ்கூலு. அதில் அவங்க அப்பா கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. எனக்கு வந்து அதிகமாக கோபம் வந்து வராது, வந்தால் வந்து என்ன லூசுன்னு சொன்னா மட்டும் அவங்க கோபம் அதிகமா வரும். வேற எதுனா லாங்குவேஜ்ல திட்டினா கூட கோபம் வராது. ஆனா அந்த லூசுன்றது வந்து நம்ம வந்து இந்த பயத்தக்காரங்களை பார்த்து பயத்தக்காரன் சொன்னா எப்படி கோபம் வரும்? அது மாதிரி வரும். எங்க வீட்டுக்காரு கோபம் வந்தா சொல்லுவாரு. ஆமா, நான் வந்து டைம் பாஸுக்கு வந்து வீட்டில் தனியாக இருக்கிறேன்னா, அதனால் எங்கள் வீட்டுக்காரை வந்து கொஞ்சம் கோவத்தை அப்படி ஏற்றி விட்டு அப்படி இறக்கிறதுக்காக கொஞ்சம் குத்தி விட்டுருவீங்க. அவர் அதிகமாக கோவப்பட பார்த்து என்னை வந்து லூஸுன்னு வார்த்தாரு. அப்போ அந்த நேரத்தில் ஒரே டென்ஷன் ஆகிடுது. ஆமாம், என்ன நம்ம படிச்சிருந்தா இவரை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாமே. ஒரு லூஸுன்ற வார்த்தைக்கு டைவர்ஸா? ஆ, அப்படி நினைப்பேன் நான். என்ன பண்ணுறது, படிக்கல. அப்போ படிச்சிருந்தா? படிச்சிருந்தா அதான் சொல்கிறேனே, படிக்கணும். பெண்கள் ரொம்ப படிக்கணும், படிப்பு தான் அவசியம். படிக்கலைன்னா இதுதான் பண்ணுறதுக்காக படிக்கணும் சொல்கிறதாமா? இது நியாயமா? அதுக்கு இல்லை, பொதுவாக வந்து பொம்பளைங்களுக்கு கோபம் வரணும், ஆனால் அதிகம் கோபம் வந்து வாழ்க்கை கேள்வியாகிடும். எந்த இடத்துல கோவம் பண்ணும் அந்த இடத்துல கோவம் பண்ணும், அமைதி இருக்கிறத்துல அமைதி பண்ணும். அதுதான் வந்து என்னோட கருத்து. சரி ஓகே, நீங்கள் கோவத்தில் இது வரைக்கும் ஏதாவது சம்பவம் பண்ணியிருக்கீங்களா? நான் அது மாதிரிலாம் பண்ணேன். அவங்க என்ன எப்பயுமே கோவப்படுவாங்க. நார்மலா ஒரு சில விஷயம் இந்த லூஸ்ன்னு சொல்றது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நாங்க அவங்களுக்கு எப்படின்னா, நான் எல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்போ நான் எங்கேயா வெளியே போனா கூட நான் எல்லாம் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நைட்ல வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா என்னை எழுப்பி மாத்திரை போட்டுவிட்டு தூங்கிடுவாங்க. ஏன்னா அதாவது அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கே உடம்பு சரியில்லை, புரியுதுங்களா? அந்த மாதிரி அவங்களுக்கு, ஏன்னா எப்பயுமே ரொம்ப பாசம், ரெண்டு பேரும் ரொம்ப பாசம். செல்ல பையன் அப்படின்றனால வந்துட்டு தங்கச்சியும் கண்டுக்க மாட்டாங்க. நான் ரொம்ப செல்ல பையன் அப்படின்றனால எது கேட்டாலும் பண்ணிவிடுவேன். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து உடனே பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கு எல்லாமே நான் ஆல்மோஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் நிறைய வச்சுருக்கேன். அது கொஞ்சம் பொறுமையாக அந்தந்த டைமுக்கு தான் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ அவங்களுக்கு தனி தாக்கம் எடுத்துச்சுன்னா என் பையனுக்கும் தனி தாக்கம் எடுக்குமே, அந்த மாதிரி. இப்போது அவங்களுக்கு தனி தாக்கம் எடுக்குது, பையனுக்கும் தனி தாக்கம் எடுக்குமே. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பையனுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுமே, அந்த மாதிரி நிறையா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் டெய்லி. அதே மாதிரி நைட்டில் கதை சொல்லுவாங்க, ஏதாவது தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு தூக்கம், எனக்கு தூக்கம் இல்லைன்னா நான் ஏதாவது கதை சொல்லுமான்றது, அந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கோம்.
நிறைய இருக்கு ப்ரோ, சொல்றதுக்குலாம் அதுக்கு வந்து டைம்லாம் பத்தாது. அந்த மாதிரி டெய்லி லைஃப் தான். இப்போ கூட இங்கே ஆக்சுவலி பிளானே இல்லை. நாங்கள் பக்கத்தில் அம்மாவோட அக்கா வீடு இருக்குது, அங்கே வந்தோம். அவங்களுக்கு டி நகர் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா சும்மா சுற்றிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் எதுவும் வாங்கலை, சும்மா சுற்றணும் அப்படின்னா ஆசை எனக்கு. எனக்கு ஏதோ ஐடியா இல்ல, அம்மா நல்லா பாத்துக்கிட்டா போதும் அவ்வளவுதான். நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு கேர்ள வந்து அப்படி டிஸ்கிரைப் பண்ண முடியாதுல்ல எதுவுமே. இல்ல ப்ரோ, நமக்கு வரப்போற மனைவி இப்படி எல்லாம் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. அது சிம்பிள் ஆசை அவ்வளவுதான். நம்மள பாத்துக்கிறத தவிர்த்து இப்போ அம்மாவை நான் ரொம்ப லவ் பண்றேன். வரவ அந்த மாதிரி அம்மாவை, அவங்க அம்மாவை அவன் எந்த அளவுக்கு லவ் பண்ணுவா அப்படின்னு இருக்கும். இப்போ அவங்க அம்மாவை நான் ரொம்ப நல்லா லவ் பண்றா பாத்துக்கிறான்னும் போது, ஆமா வரவளும் வந்து அப்போ அம்மாவுக்கு ஏத்த மாதிரி தானே இருப்பான். நம்ம எதுவும் சொல்ல வேணாம், அட்ஜஸ்ட் பண்ணிப்பான், எல்லா விஷயமும் ஈஸியா இது ஆயிடும். ஏன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா, அவ்வளவுதான். விளையாடிட்டு இருப்பா, நான் வெளியே போறது வர்றதுன்னு இருக்கும். அவங்களுக்கு ஒர்க் போறது நம்ம அவங்க இஷ்டத்துக்கு போல இருந்தாலே போதும். நம்ம அதை இது பண்ணக்கூடாது. எனக்கு வந்து நல்லா சமைக்கலாம் மரமலர்னா. என் பையனை வந்து நான் அன்பு கட்டுற மாதிரி அன்பா இருக்கணும், படிச்ச பொண்ணா இருக்கணும், அதுதான் எனக்கு தேவை. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வேலைக்கு போகணும்னு சொன்னா அவங்க இஷ்டம், அவங்க இஷ்டம் வேலைக்கு போகலாம். சமைக்க முடியாதுல்ல, அது பையன். அது ரெண்டு பேர், ஒன்று ரெண்டு பேர் சமைச்சு சாப்பிடணும், இல்லை ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா சாப்பிடலாம். ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும். ஆமாம், நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்பப்போ அவங்கள வெளியே மட்டும் கூட்டிட்டு போகணும். அம்மா, என் பெத்த தாய ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. நம்ம வந்து நம்ம ஆசைப்படாதெல்லாம் பசங்க நல்லா ஜாலியாக இருக்கட்டும். இப்போ ஒரு க்வெஸ்சன், அதாவது ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பிரச்சனை, அம்மா பக்கம் வைஃப் பக்கம் எல்லா ஆண்களுக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான். அதாவது எந்த ஒரு பிரச்சனையிலும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரியாம இன்வால்வே ஆகக்கூடாது. வருது என்ன தப்பு பண்ணாலும் அவங்களே சொல்லுவாங்க. இது நீங்க கேக்குறீங்க தெரியுமா, இது என்ன ஆக்சுவலி வந்து என்ன கேட்க கூடாது. என்னை பத்தி எல்லா தெரிஞ்ச விஷயமே அம்மா தான், அவங்களே கேட்டலாம். என்னை பத்தி கேட்கறதே வேஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு அவங்களே சொல்லுவாங்க, வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க, பொண்டாட்டி வந்த பிறகு பாத்துக்கோ என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாமே அவங்க கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. நீங்க அவங்களே கேளுங்க, சமூகம் நடந்திருக்கீங்க, அவங்களே கேளுங்க. பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமாகுது, அதனால் வந்து அவங்க லவ் பண்ணாங்கன்னா விருப்பம், ஆனால் வந்து அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற பொண்ணாக இருந்தோம். இப்போ தலைவர் வந்து லவ் பண்ணிட்டார், ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர்றார், இதனால் லவ் பண்ணுற பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட ஃபஸ்ட்டு என்ன கேட்குறீங்க? நீங்கள் என்ன சொல்லுன்னா, ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் முதல்ல உங்கள் எப்படி கேட்க மாட்டீங்க, பேர் கேட்பேன். முதல்ல வந்து நாங்கள் வந்து ஏழ்மை குடும்பம், எங்கள் குடும்பத்துக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பியா, நீ ஆடம்பரமாக இருக்கணும்னா நீ சம்பாதிக்கணும், உன் இஷ்டத்துக்கு நீ செலவு பண்ணிக்கணும். நீங்க எங்க வெளியே போறீங்க செலவு பண்ணிக்கிறீங்க, நாங்க கேட்க மாட்டோம். இல்ல நாங்க வேலைக்கெல்லாம் போக மாட்டோம், என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து நாங்க சாப்பிட்டு நீ சாப்பிடணும் அவ்வளவுதான். இப்போ இன்னொன்னு, உங்களுக்கு பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க லவ் பண்ணா, அவங்க லவ் பண்ணா ஒண்ணு வந்து வீட்டோட மருமகன் ஆசைப்படுவேன். வீட்டோட மருமகனா? வீட்டோட மருமகன் வராரு. இப்போ உங்க பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்றான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து நிக்கிறாங்க, இந்த பையனை தான் லவ் பண்றேன், அவங்க கிட்ட என்ன கேட்பீங்க? அதான் சொல்றேன், நல்ல மருமகன் ஆகணும், எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுனா இருக்கணும், எங்களை மேல அன்பு செலுத்துறோம்னா. வீட்டோட மிலிட்டரி, அவங்க அம்மாக்கு மிலிட்டரினா ரொம்ப பிடிக்கும். என்ன மிலிட்டரியில ஜாயின் பண்ண வைக்கணும்னு ஒரு ஆசை. அப்புறம் எல்லாம் போலீஸ் போகணும், ஆனால் அம்மாக்கு போலீஸ் அப்போதைக்கு வேணாம், அந்த ஒரு மைண்ட் செட்டு. எல்லாம் மிலிட்டரிக்கு போடான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் மேட்ரிமோனி ஆக்கிட்டாங்களே, வரதட்சணையே கேட்க மாட்டேன். ஆமா, பொண்ணுக்கு சரி பையனுக்கு வரதட்சணை கொடுக்கத்தான் வாங்கத்த கிடையாது. ஆனா விருப்பாருக்கு மாப்பிள்ள கேட்டாரு, நாங்க என்ன சொல்லுவோம்னா, பொண்ணுக்கு வந்து அவ போட எவ்வளவு அதிகமா கேட்டாங்கன்னா நான் இடம் வாங்கி குத்துலான்னுக்குறேன். ஏன்னா ஒன்னும் இடத்துல பொண்ணு நகையில பொண்ணுங்க. என் பையனுக்கு வரதட்சணையே கேட்க மாட்டேன், ஆனா அன்பளிப்பு எவ்வளவு குத்தலாம் வாங்கிப்பேன். புரியல, தெளிவா சொல்லுங்க.
அதாவது இது எப்படிதான் இருக்கு, நான் குத்துவேன் ஆனா நீ கத்த கூடாது சரியா அப்படின்ற மாதிரி இருக்கு. அன்பளிப்பு நீங்க செய்யலாம், நீங்க கிஃப்ட் கொடுக்கலாம், நகை கொடுக்கலாம், அதெல்லாம் காசா கொடுக்காதீங்க பொருளா கொடுங்கன்றதுதான் அவங்களோட கருத்து. அது அவங்க இஷ்டம், ஆனா எங்க வந்து வரதட்சணை வாங்கப்பட கொடுக்கப்படாது, மொய் செய்யக்கூடாது. நாங்கள் வாங்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம், ஆனால் நீங்கள் கொடுத்தா செய்வோம். அதே அதே சொல்லுங்கள், அருமையான பிளான் தான். அதுதான் சரி ஓகே. உங்கள் பையன்கிட்ட இருக்க ஒரு நல்ல பழக்கம்னு சொல்லுங்க. அவன் வந்து எல்லாரையும் வந்து ரொம்ப பாவம் பார்ப்பான், பாவம் பார்ப்பான், ரொம்ப எல்லாருமே அன்பு செலுத்துவான். அதுதான் அவனுக்கு பிரச்சனையே எனக்கு. அது நல்ல பழக்கம். கெட்ட பழக்கம்னா, கெட்ட பழக்கன்றது வந்து காரு ஓட்டின் வேகமாக போவதுன்னா அதுதான் செய்வான். ஆமாம், அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணால் கேட்க மாட்டான். மம்மியோட நல்ல பழக்கமா ஏகப்பட்டது இருக்கு, எதை சொல்லலாம். டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா யார் வந்தாலும் வீட்டுக்கு சாப்பிடுங்க அப்படின்வாங்க. அம்மா என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க, அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே. யார் வீட்டுக்கு வந்தாங்களோ வந்தவங்கள வந்து ஃபஸ்ட்டு உட்கார வைக்கணும். அதேமாதிரி நாங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது அவங்களோட கண்டிஷன் என்னென்னா, ஆஃபீஸில் இருக்கோன்னா வர கஸ்டமரை வந்து நிற்க வைக்கக்கூடாது, வெளியே வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு உட்கார வைக்கணும், இல்லை ஏதாவது இந்த மாதிரி வீட்டில் இருந்தாங்கன்னா தண்ணியில் ஃபுட் ஏதாவது கூட. அதுதான் ஒரு கெட்ட பழக்கம் அம்மா கிட்ட இருக்குது. கெட்ட பழக்கம்னா என்ன, சும்மா சும்மா ஏதாவது நோண்டிட்டு. என்னை பற்றி வந்து இப்போ நான் நார்மலாக வந்து ஃபோன் பேசுகிறேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ கேர்ள்ஸ் சம்டைம்ஸ் கால் பண்ணுறாங்கன்னா ஃபோனை கொடுத்துருவேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் ஒரு 10 மினிட்ஸ் பேசுகிறேன்னா ஒரு 1.5 ஹவர்ஸ் பேசுவேன். அது கெட்ட பழக்கம் இல்லை, ஒரு நல்ல ஜாலியாக இருக்கும். நானே கொடுத்துருவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் யார் கால் பண்ணாலும் வந்து ஃபோன் கொடுத்துருவேன் பேசுமானு. அவங்க என்னை பற்றியெல்லாம் எல்லா கதையும் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. டு பி ஃப்ராங்க், ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளும் கொஞ்சம் எல்லாமே ரொம்ப, என் ஃப்ரெண்ட்ஸு என்னை விட எங்கள் அம்மாவுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த அது கெட்ட பழக்கம்னு சொல்ல முடியாது. கெட்ட பழக்கம்ன்ட்டு எதுவும் கிடையாது இது வரைக்கும். நம்ம கெட்ட பழக்கம்னு அது ஏன் கெட்ட விஷயமாவே எடுக்கணும், எல்லாமே ஒரு நல்லது. நான் அவ்வளோதான், பெண்கள் அதிகமாக படிக்கணும், நானா சொந்தமாக வேலைக்கு போகணும், அவங்களுக்கு வேலை. அதே மாதிரி தன்னம்பிக்கை இருக்குன்னா தைரியம் இருக்கணும். அது வந்து தைரியம்னா அதுக்குன்னு படிச்சுட்டு ஆணவமும் இருக்கக்கூடாது. நம்ம முக்கியமாக படிப்பாக இருக்கணும், வேலையாக இருக்கணும், ஆணவம் இருக்கக்கூடாது. வெளியே போனால் யாருனா கிண்டல் பண்ணால் கோவப்படக்கூடாது. ஆஹா, கோவப்படக்கூடாது. அவன் ஏன் ஒரு பக்கம் நினச்சின்னு போனான், நம்ம கிண்டல் பண்ணாச்சு, நம்ம அழகாக நல்லா பண்ணுறோன்னு போயினே இருக்கலாம். ஆனால் நம்மளை வந்து எதிர்த்தா தான் நம்ம காணணும். ஆமாம், இல்லை ரோட்டில் நம்ம கிண்டல் காணும். ஏன்னா டிவியில் பார்க்க பயங்கரமாக இருக்குது, அதனால் வந்து வேணாம் நம்மளுக்கு. என் பொண்ணே சொல்லுவான், ஏமா நீ ஒரு தாயாம்மா, என்னை கிண்டல் பண்ணுறான்னு என்ன கம்முனுக்கிறேன்னா. நான் அப்போ அவனை சண்டை போட்டான், அவன் ஒரு ஆளாயிட்டு வந்து சண்டை வலிப்பான் நம்மளுக்கா. ஏன் அழகாக்கிற நினச்சின்னு போ, அவ்வளோதான். அது மாதிரி எந்த இடத்துல நம்ம பொண்களை கோவப்படணுமோ கோவப்படணும், அமைதியாக இடத்துல அமைதியாக இருக்கணும். அதுதான் என் வீட்டு பசங்களுக்கு, பையனாக இருக்கணும், பொண்ணாக இருக்கணும். இப்போ இருக்க பசங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? படிக்கணும், வேலைக்கு போகணும், வேலைன்னு ஒன்று தேடிக்கணும். நிறைய ஃப்ரெண்டுங்க கூட வந்து சேரலாம், அதே டைம் பாஸாக சுற்றக்கூடாது. முதல்ல ஒரு வேலை இருக்கணும், நம்ம லைஃப்பை பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லாம். இப்போ தலைவர் வந்து ஒரு நாள் நான் வெளியே போகிறோமான்னு சொல்லிட்டு காலையில் கிளம்புறாரு, நைட் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு உள்ள வந்துடணும்? என் பையன் வெளியே போக மாட்டான், வாரத்தில் 2 நாள் மட்டும் போவான். அவங்க ஃப்ரெண்டுங்களை பார்க்காத இருக்க மாட்டான் அவன். அது வந்து கேட்டுக்கிறேன் பாரு அதனால செய்யறாருல, இவரும் போறாருல,
ஆம்பளைங்க வந்து படிக்காதனால எங்களுக்கு வந்து பெண்களை பத்தி பயம் இருக்குது. பெண்கள் படிக்கணும் சாதிக்கணும் சொன்னது யாரு? நாங்க தான் சொல்றோம். இப்ப பெண்கள் 6 மணிக்கே வீட்டுக்குள்ள வந்துடணும் சொல்றது யாரு? இப்ப நம்ம வந்து நம்ம கலாச்சாரத்தையும் பார்க்கணும்ல. ஏன்னா ஒரு பொண்ணு வெளியே போயிட்டு வரணும்னா லேட் ஆயிடுச்சுன்னா அக்கத்து பக்கத்துல என்ன சொல்லுவாங்க? எங்க வீட்டு பொண்ணு எப்போ போ சின்ன வரலையே. ஊர் உலகத்தை நம்ம வளர்ந்து கட்டுப்பாடு சொல்ல மாட்டேன்றாங்கப்பா. யார் வீட்லயும் பையனை பத்தி கேட்க மாட்டேன்றாங்க. அது வந்து ஒரு ஆண் ஆதிக்கம் ஆதிக்கம். அது தெரியல, எல்லா சொன்னதும் நாங்களே அப்படியே மனசுல பதிவிச்சு எங்களுக்கு மாத்தணும்ன்றீங்களா? சரி, அதுக்கு வந்து படிச்சிருந்தா தான் இந்த நைட்டு வேலைக்கு போறாங்களே, அது கூட பாதுகாப்பாயிட்டுனால தான் சேர்க்கறோம். அந்த வேலைக்கு இல்லாத கூட இல்லை. காரில் எட்டு மணிக்கு வீட்டில் விட்டுறாங்க. இனிமேல் சிஸ்டர் வந்து பைத்ரா சிஸ்டர் வந்து வெளியே போறாங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு வரணும்னு கண்டிஷன் பண்ணுவாங்க? நம்ம என்ன சொன்னா இப்போ ஒரு டைம் வச்சுப்போம், அந்த டைமுக்குள்ள இந்த கடைக்கு போயிட்டு 6 மணின்னு சொன்னீங்க. இப்போ நான் சொல்லிட்டேன், நீங்க ஓகே மாத்தலாம்னு சொல்லியிருக்கீங்க, எந்த டைம் மாத்துவீங்க? 6 மணி ஒரு ட்ரெயினை பார்ப்போம். இந்த 1 ஹவர் என்ன ஒரு ஒரு 7 வெளியே போ தெரிஞ்சுக்கோ, கடை பக்கத்து கடை கூட ஒரு சில டைம் போக மாட்டோம், கொஞ்சம் அப்படியே செக்யூரா அவளே வீட்லயே இருப்பா, அதனால தான் அவங்க கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. வெளியே போகணுன்னு தான் சொல்லுவாங்க, வெளியே போகாத அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க, மச்சான் எப்படி இருந்தா உங்களுக்கு? மச்சானா? அவங்க மிலிட்டரி இருக்காங்க, நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணே கிடைக்கல அவனுக்கு. அதெல்லாம் நடக்கும்போது இல்லைங்க, அவரோட சிஸ்டருக்கு மேரேஜ் இருக்குல்ல, பைதா சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு மச்சான் வரணும்ல. அது ஒரு நாட்டுக்கு சேவை செய்யற பையனா தான் தேவைப்படும். நாட்டுக்கு சேவை செய்யற மிலிட்டரி மேன்ஸ் எல்லாம் படையிடுங்க. ஓகேவா? மோடி அறிக்கை விட்டது நல்ல அறிக்கை தான். மிலிட்டரியில போய் சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. படிச்சிருந்தா தான் போகணும்னு ஆசைப்பட்டாங்க, படிக்காத பிள்ளைங்களாம் போகணுன்றாங்க. நாட்டுக்கு யார் உயிரை கொடுத்து போறவங்களோ போகலாம்.